கமலா, இந்த புடவை கட்டி அலங்காரம் பண்ணி பொண்ணை சீக்கிரமா கூட்டிட்டு வா. ம் சிஸ்டர், டைம் என்னாச்சு? 8:30 ஆச்சுப்பா. 9 to 10:30 முகூர்த்தம். சிஸ்டர், நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் ஒன்று பண்ணணும். ஃபோன் எங்க இருக்கு சொல்றீங்களா? ஃபோனா? ரிசப்ஷனுக்கு தான் போகணும். தலை நிறைய பூ வச்சாதான் அழகா இருக்கும். இப்ப இவ்வளவு மாப்பிள்ள பார்த்தாரு, அவ்வளவுதான். முந்து மீ ஒள்ளு சூஸ்கோண்டி. మీరు మంచి ఆగరం తీసుకొని నిద్రపోండి, లేకపోతే మిమ్మల్ని అడ్మిట్ చేయాలి వస్తుందండి. పొద్దున్న పెరుగు తీసుకోండి, తర్వాత జ్యూస్ తీసుకోండి. సిస్టర్! ఏనయ్యా? కొంచెం శీఘ్రం ఫోన్ వేకరీంగ్లా? నా ఫోన్ పన్నో, రొంబ అర్జెంటుంగ. ఎనకుంద అర్జెంట్? నా ఫోన్ తర పేసిట్ ఇర్కా. కొంచెం నేరం చుమారియా. హలో, చెప్పండి. పొన్న రెడీయా? కీళ కూపురాంగ. 10 నిమిషం ఆవు, పోయి సొల్లే. போடு. ஏய், மாலை போடு. இந்த ரோஜா மாலையை விட நீ ரொம்ப அழகா இருக்க. நல்லா இருக்கா? கமலா, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் அழைச்சிட்டு வா. இதோ ரெடி ஆயிட்டேங்கம்மா. ஹலோ, யார் பேசுறது? முக்கியமான விஷயங்க. கல்யாண பொண்ணுகிட்ட பேசணும், கூப்பிடுறீங்களா? இப்ப எப்படியா கல்யாண பொண்ணு பேச முடியும்? எங்கிட்டயே பேச என்ன விஷயம்? இல்லீங்க, அத கல்யாண பொண்ணுகிட்ட தாங்க சொல்லணும். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பேசியா? சார் சார் சார், வச்சிடாதீங்க. அவங்க கூப்பிட்டு பாருங்க, அவங்க வந்தா நான் பேசுறேன். லைன்ல இருக்கியா? கூப்பிடுறேன், வந்தாங்கன்னா பேசு. கல்யாண பொண்ணுக்கு போன் வந்திருக்கேங்க. கல்யாண பொண்ணெல்லாம் போன்ல பேசாது, நீ போய் என்னன்னு கேள்டி. நான் அதாங்க சொன்னேன், அவர் ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா, கூப்பிடுறாரு. பொண்ணு எப்படிங்க போன்ல வந்து பேசிப்போ? இருங்க, நானே பேசுறேன். ஹலோ. ஹலோ, யாரு? நிவேதா தானே பேசுறீங்க மேடம்? ஆமா மேடம், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. மதுங்கிற பொண்ண தெரியுமா உங்களுக்கு? உங்க உடம்பு குணமாகணும்ன்றதுக்காக கராத்தே மாஸ்டரோட இணைஞ்சு ராவும் பகலுமா பாடுபட்டவங்க. அவங்க இன்னைக்கு ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியுமா? கராத்தே மாஸ்டர் மிஸ்டர் நந்தகுமார். நந்தா. அதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கழுத்துல தாலி கட்ட போறவர். நந்தா மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா? அதனால நான் சொல்றது எதையுமே நம்ப மாட்டீங்க, கரெக்ட்? இருந்தாலும் எதுக்கும் 8186 போன் பண்ணுங்க. அது அந்த பொண்ணு மதுவோட போன் நம்பர். ஒரு நிமிஷம், எல்லாரும் உள்ள வரீங்களா? மது, நான் நேரம் ஒரு கேள்வி கேட்க போறேன், எனக்கு ஸ்ட்ரைட்டா பதில் வேணும். நீங்க இப்ப கர்ப்பமா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமா. அதுக்கு காரணம் நான் தான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? சொல்லுங்க. ஆமா.
மதுவை ரெடி பண்ணி மணமேடைக்கு அடிச்சுட்டு வாங்க. என்னம்மா உளற, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைச்சிடாதம்மா. பழமொழி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. மது, நீ சீக்கிரமா ரெடி ஆகுமா? ஒரு நிமிஷம். நந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்க திடீர் முடிவுக்கு காரணம் எனக்கு புரியவே இல்லை. முதல் பாயிண்ட், ஆரம்பத்திலேருந்தே நீங்க தான் நந்தாவை காதலிச்சிருக்கீங்க, அதனால நீங்க தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். நடுவில் வந்தனா நடுவில் போறது தான் நியாயம். ரெண்டாவது பாயிண்ட், நந்தாவை நான் காதலிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா இன்னை வரைக்கும் அவர் என்னை காதலிக்கல. அவர் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, ஸோ நீங்க தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். மூணாவது பாயிண்ட், அஃப்கோர்ஸ் நான் கர்ப்பமா இருக்கேன், ஆனா அது ஒரு விபத்து, அதுக்கு எந்த விதத்திலையும் நந்தா குற்றவாளி இல்லை. மதுமயக்கத்துல என்ன அவர் கூப்பிட்ட போது மறுக்காத நான் தான் அதுக்கு குற்றவாளி. இன்னும் சொல்ல போனா நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் இப்போ உங்க முன்னாடி ஒத்துக்கிட்டேனே, இப்பதான் இவருக்கே தெரியும். அவருக்கு தெரியும் தெரியாது இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அவரால் பாதிக்கப்பட்டவங்க நீங்க, நீங்க தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். நந்தாவால நான் பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறதாவே வச்சுப்போம். அப்ப கூட உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டு நீதி வேணும்னு ஆராய்ச்சி பண்ணி அடிக்கலையே, அப்புறம் யாருக்காக இந்த தியாகம்? உங்க வயிற்றுல வளர்ந்தே குழந்தை, அதுக்காக குழந்தை கிட்ட அப்பன் பேர் என்னன்னு கேட்டா நாளைக்கு அது திரு திரு முழிக்க கூடாது பாருங்க, அதுக்காக. அம்மாவோட நாடக சேவைக்கு பாராட்டு, அப்பாவோட மதுமயக்கம், இப்படிப்பட்ட போர்வையில இனிஷியல் இல்லாம பிறக்கிற அனாத குழந்தைங்களை தடுக்கணும், அதுக்காக. அப்ப பேர் வெளியே சொல்ல முடியாம ஸ்கூல் பாத்ரூம்ல தினம் தினம் அழுதேன்னு, அப்படி ஒரு நிலைமை உங்க குழந்தைக்கும் வந்துடக்கூடாது, அதுக்காக. யாகிங்கிற பட்டத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை மாதிரி அம்மாக்கள் கல்யாணம் பண்ணிக்காம கன்னித்தாயாவே வாழ்ந்துருவீங்க, அந்த பழிக்கு சுமை தாங்கியா அந்த குழந்தைங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படக்கூடாது பாருங்க, அதுக்காக. கிளம்பலாம் மெட்ராஸ்க்கு. அம்மா நடிச்ச வேஷத்துல நான் நடிக்க போறேன். கலைவாணி நாடக கம்பெனிய நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அனுமதி வேணும். நான் அவரை ஒரே ஒரு தடவை தொடலாமா? தேவன் தீர்ப்பென்றும் புதிரானது மனித ஆசைக்கு எதிரானது, தேவன் தீர்ப்பென்றும் புதிரானது மனித ஆசைக்கு எதிரானது. வாழ்வில் சில நேரம் விதியானது வந்து மனம் போல விளையாடுது, தேவன் தீர்ப்பென்றும் புதிரானது மனித ஆசைக்கு எதிரானது.